சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரியாத புதிர் மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அது என்ன புதிர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். குரூப் ஃபோர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டிஎன்பிசி தரப்புலேருந்து இதுதான் சிலபஸ் அப்படின்னு சொல்லலை. அப்போ இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 100 தமிழ் அண்டு 100 ஜிகே இப்படி தான் இருக்கிற மாதிரி தான் வெப்சைட்டில் இருக்குது. பட் புதுசாக எதுவும், ஏன்னா குரூப் டூ சிலபஸ் மாற்றினால, குரூப் ஒன்னுக்கு சிலபஸ் மாற்றினால ஓரளவு குரூப் ஃபோருக்கு மாறுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் ஒரு அச்சத்துலையும் நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக யாருக்கு தேவைப்படும்னா 10வது 12வது படிக்கிறவங்களுக்கு தான். அதை தாண்டி டிகிரி படிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்கும் தேவைப்படும் கண்டிப்பாக. பட் மெயின் அந்த 10வது 12வது தான். ஆக்சுவலாக இங்கே என்ன விஷயம் நடக்குதுன்னா, குரூப் ஃபோருக்கு இப்போ தமிழ் புக்கை எடுத்து படிக்கலாமா வேணாமா, குரூப் ஃபோர் எப்போ வரும், சில தகவல்லாம் குரூப் ஃபோர் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது, அதனால் வந்து நிறைய யூடியூப் சேனலே சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, தெரியும் உங்களுக்கு குரூப் ஃபோர் தான் ஃபஸ்ட்டு வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற போது அதை ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கலாமா அப்படி இப்படின்னு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. நான் இந்த வீடியோ பதிவில் ஒரு தெளிவான விஷயம் சொல்கிறேன், இதன்படி பயணித்தா கண்டிப்பான முறையில் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், டிஎன்பிசி தேர்வாணையத்திட்ட மெயில் அனுப்பிச்சு நிறையா பேர் அனுப்பிச்சிட்டோம், குரூப் ஃபோர் சிலபஸ் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த பின்னாடி கிட்டத்தட்ட நாங்கள் 6 மாதம் படிக்கணும். ஏன்னா எங்களுக்கு இதுதான் லைஃப், எங்களுக்கு வந்து அந்த சிலபஸ் தான் லைஃபே. ஆக்சுவலாக புரியுது உங்களுக்கு, சிலபஸ் தான் எப்படி சார் லைஃப் ஆகும், பாஸ் பண்ணாதான சார் லைஃபு. நீ பாஸ் பண்ணுறதுக்கு மெயின் கேட்டகரியே சிலபஸ் தானே, இருக்குது இல்லை, இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்லணும், அவங்க சொல்லணும். அப்படிங்கிற போது அந்த சிலபஸ் தான் நம்ம லைஃபே. அப்படிங்கிற போது திடீர்னு சிலபஸ் விட்டோன்னா ரெண்டே நாளில் படித்து நான் நல்லா படிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போக முடியாது. அப்போ டிஎன்பிசி தரப்புலேருந்து என்ன பண்ணோம்னா, இப்போ 100% பணியாளர்கள் வந்து போகலாம் அப்படின்னு நியூஸ் பேப்பரில் தான் நான் படித்தோம், பொது போக்குவரத்து இப்போ நாளையிலேருந்து இயங்க போகுது அப்படிங்கிற போது கொஞ்சம் விரைவில் இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக சிலபஸ் வந்துடும் நான் நினைக்கிறேன். புரியுது உங்களுக்கு, வரக்கூடிய சிலபஸில் என்னென்னா நீங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, தமிழ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இல்லை இந்த குரூப் 2 சிலபஸே வருமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உண்மை என்னென்னா, அவங்க எந்த சிலபஸை வெளியிட்டாலும் தமிழ் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அவங்க 100 கொஸ்டின் தமிழ் இருக்குன்னு சொன்னாலும் நம்ம தமிழ் புக்கை ஃபுல்லாக படித்தே ஆகணும். அவங்க 100 கொஸ்டின் தமிழ் இல்லைப்பா, இந்த குரூப் 2க்கு போட்டோம்ல ப்ரிலிமினரி அதுதான் குரூப் 4ஓட சிலபஸ்ன்னு சொன்னாலும் நம்ம தமிழ் படிக்கணும். ஏன்னா திருக்குறளாக இருக்கட்டும், சங்க இலக்கியமாக இருக்கட்டும், சங்க இலக்கியம் டு அந்த சங்ககாலம் வரை அப்படி இக்காலம், சங்ககாலம் முதல் இக்காலம் வரைனாலே உங்களுக்கு புறநானூறு 10 பாட்டு 8 தொகை எல்லாமே அதுக்குள்ளே வந்துடுதுல்ல. அப்போ ஸ்கூல் புக்கை தான் தேடி போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் தமிழ் புக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா ஓரமாக கட்டிக்கிட்டே வச்சுராங்க, தமிழ் புக்கை எடுத்து முன்னாடி இன்னையிலேருந்து தூசி தட்டி வச்சுக்காங்க. அதேமாதிரி நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, நீங்கள் உங்களே ஏமாற்றிட்டு இருக்கீங்க, நல்லா தெரிஞ்சுக்காங்க. என்ன விஷயம்னா, இங்கே என்ன நடக்குதுன்னா, சிலபஸ் வரட்டும், அதே மாதிரி தமிழ் இருக்குமா இருக்காதா, குரூப் 4 வருமா வராதான்னு இப்படியே நினச்சிக்கிட்டே நிறைய காலங்களை வேஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஜிகேனாலும் முதல் முடிச்சு வச்சுக்கிறோம், சிலபஸ்ன்னு ஒன்று வந்த பின்னாடி தமிழை தொடுறோம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கணும் இருக்கீங்க. சில பேர் யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த குரூப் 2 பேஸ் பண்ணி பார்த்தா அந்த தமிழ் எல்லாமே வருதுல்ல, சரி கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் படிப்போம், ஜிகேவும் படிப்போம், இப்படியும் படிச்சுட்டு இருக்கணும் இருக்காங்க. இங்கே என்ன விஷயம் வருதுன்னா, எலெக்ஷன் அடுத்த வருஷங்கிறனால எதையாவது ஒரு தேர்வு நடத்தினா ஆக முடியும். இப்போ கொரோனா இஷ்யூ வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு, லைஃபே அவ்வளோதான் சார், அவ்வளோதான், நம்ம எல்லாம் ஒருத்தரை பார்க்கக்கூட முடியாது சார் அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்த காலம் போய், இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு கொரோனா கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க, பேசிட்டு பக்கத்தில் இருக்குது கொரோனான்னு வச்சுக்காங்க, ஆமாம் கொரோனா ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போயிட்டு அப்படி சாதாரணமாகி போச்சு, எல்லாமே பெருசாக பார்த்தினா சாதாரணமாயிருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா பஸ்ஸு ரயில் எல்லாமே நாளையிலேருந்து இயங்க போதா அப்படிங்கிற போது கட்டாயமான முறையில் ஏதோ ஒரு சொல்யூஷன் நடக்கும். இப்போ கலந்தாய் ஊர் நடத்த போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க நடத்தக்கூடிய எக்ஸாம் குரூப் 1க்கான அந்த ப்ரிலிமினரி தான், ஏன்னா அதுக்கு ஹால் டிக்கெட் ஸ்டேஜ் வரைக்கும் வந்து இன்னும் நடக்காமல் இருக்குது, அது அவங்க மேலே எந்த தவறும் கிடையாது, சூழ்நிலை தான். புரியுது அவங்களுக்கு, அப்போ நடத்திடுவாங்க டிஎன்பிசி தரப்புலேருந்து என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க, நம்ம டிஎன்பிசியே தான் சார்ந்துருக்கோம் அப்படிங்கிற போது அந்த குரூப் 4 சிலபஸை கொஞ்சம் சீக்கிரம் விட்டாங்கன்னா கட்டாயமாக எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விடுறதுக்கு லேட்டானாலும் பரவாயில்லப்பா, ஒரு முடிவுக்கு வந்துடணும்ல, ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துடணும்ல. சும்மா உட்காந்துட்டே இப்போ இப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இப்படியே உட்காந்துருந்தா பொழப்பு சிரிப்பாக சிரிக்காதா? அப்போ ஒரு முடிவுக்கு வந்துடணும். அப்போ என்னன்னா, தமிழ் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எப்படி இருக்கும்னா, 100 கொஸ்டின் இருக்காங்கல்ல, அவங்க இருக்குன்ட்டாங்கன்னா நம்ம அதுக்குள்ளே 9th முடிச்சு வச்சுக்கலாம்னு சொல்கிறேன். எப்படி தமிழ் இருக்குன்ட்டாங்கன்னா 9th வரைக்கும் நீங்கள் முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா அவங்க இருக்குன்னு சொல்லி, அந்த இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள், இருக்குன்னு சொல்லி அங்கிட்டு 3 மாதத்துலேயோ 4 மாதத்துலேயோ ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல, இருக்குன்னு சொல்லி நம்ம அங்கிட்டு 9th அப்புறம் 10th 11th 12th படித்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைப்பா, 100 கொஸ்டின் உங்களுக்கு தமிழ் இல்லைப்பா, நான் ஏன்னா தமிழ் வைக்கிறதுனால இங்கிலீஷ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வராங்க அப்படி இப்படின்ட்டு, ஒருவேளை தமிழ் இல்லைன்ட்டாங்கன்னு வச்சுக்காங்கவேன், இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மாதிரி தான் இருக்கும், வெறும் ஜிகே மட்டும் வச்சு தேர்வு நடத்துவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் தமிழ் இல்லைன்னு சொல்லிட முடியுமா?
நீ எதிர்கட்சியெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எப்படி தமிழை நீக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ நமக்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி நமக்கே தெரியுதுல. அப்போ என்னன்னா, கண்டிப்பாக வந்து இந்த குரூப் டூ ப்ரிலிம்ஸோட சிலபஸை விட்டாங்கன்னா அதில் ரெண்டு யூனிட்ல தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் கூட பிரச்சனை இல்லை. அது வந்து நெட்டில் எடுத்து படிக்கணும், கொஞ்சம் புக்கில் ஜிகே லெவலில் படிக்கணும். ஆனால் இன்னொரு யூனிட் 8 இருக்குது பார்த்தீங்களா, அதில் திருக்குறள் கவர் ஆகுது, சங்கல சங்ககாலம் முதல் இக்காலம் வரைன்னு சொல்லி அதில் தமிழ் ஃபுல்லாகவே கவர் ஆகுது. இலக்கணம் வரல, உரைநடை வரல, அவ்வளோதான். இந்த குரூப் டூ ப்ரிலிம்ஸோட சிலபஸை குரூப் ஃபோர்னு சொல்லிட்டாங்கன்னா இலக்கணம் வரல, உரைநடை வரல, அதர்வைஸ் எல்லாமே அதில் வந்துடுது. அப்போ நம்ம இப்போ என்ன செய்யணும்னா, இடையில நீங்கள் தயவு செய்து 10th 12th படித்தவங்களும் மெயினாக சொல்கிறேன், குரூப் டூ படித்தவங்க கண்டிப்பாக படிச்சுட்டு தான்ப்பா இருப்பீங்க, நீங்கள் தெளிவாக தான் இருப்பீங்க. இந்த 10th 12th படித்தவங்க இன்னும் என்ன பண்ணாதீங்க, ஏமாந்துடாதீங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் சிலபஸ் மாற்றம், ஏஜோடமா ஏ வயசாகும், சூழ்நிலை மாறும், நல்லா படிக்கணும்னு ஆசை வரும். இந்த வீடியோ பார்த்தோன்னா நான் தமிழ் படிக்கணும் அப்படி நல்லா இருக்கும். அடுத்து ஒரு 10 செகண்ட்க்கு அப்புறம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்படியே டல்லாயிடும். இது வந்து மனிதனுடைய இயல்பு தான், இது மனிதனுடைய இயல்பு தான். ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் நம்மளை பயங்கரமாக குலைக்கும், பயங்கரமாக குலைக்கும், அதுவே டல்லாயிரும். 5 நிமிஷம் கழிச்சு அடை போட அவன் குலைச்சாலும் பயப்பட மாட்டான். அந்த மாதிரி நம்ம மனிதனுடைய குணம் எப்படி இருக்குன்னா, நம்ம ஆக்ரோஷமாக செய்ய நினைப்போம், ஆனால் அப்படியே நம்ம டல்லாயிரும், ரைட்டா. அப்போ டல்லாக கூடாது, அப்படின்னா வைராக்கியத்தை வைக்கணும் கண்டிப்பாக. இந்த வருஷம் சும்மா அந்த 10th rank 5th rankலாம் நான் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும். நல்ல வைராக்கியம் வச்சு தயவு செய்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. தமிழை இப்பயே வீட்டில் ஓரமாக இருந்துச்சுன்னா தூசி தட்டி எடுக்க ஆரம்பிச்சிருங்க, தூசி தட்டி. ஏன்னா என்கிட்ட நிறையா பேர் கேட்குறவங்களாம், தமிழ் புக்கெலாம் ஓரமாக கிடக்கு சார், தமிழ்லாம் தமிழை பொறுத்தளவுக்கு கடைசி 3 மாதம் படிச்சல. இப்போ நானே யூடியூப்பில் சொல்கிறேன்ப்பா, நம்பிக்கை இருக்குது, 3 மாதத்தில் தமிழ் முடிச்சிடலாம், ஒன்றும் பயப்படாங்க. நான் நிறையா முறை யூடியூப்பில் சொல்லியிருக்கேன், ஆனால் இப்போ நானே தான் சொல்கிறேன், 3 மாதத்தில் முடிச்சலாம் சொல்லிடுறான், அது நடத்துகிற கெப்பாசிட்டி வச்சு சொல்கிறான். பட் நீங்கள் அது எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது, அதில் மைண்ட் அங்கே எக்ஸாம் அளவு ப்ரெசன்டேஷன் கெப்பாசிட்டி இருக்குல்ல, அப்போ அங்கே போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நல்ல வாய்ப்பை விட்டுறக்கூடாது. வர்ற வேக்கண்ட்டு 4000 வேக்கண்ட்டோ 5000 வேக்கண்ட்டோ நீங்கள் ஒரு ஆளாக அதில் இருக்கணும்னா தமிழ் புக்கை எடுத்து ரெடியாக வச்சுக்காங்க. இலக்கணம் உரைநடையை தவிர, இந்த சிலபஸ் வர்ற வரைக்கும் இலக்கணம் உரைநடையை தவிர திருக்குறள், அந்த புறநானூறு, 10 பாட்டு, 8 தொகை, அந்த நூல்கள்லாம் இருக்குல்ல இலக்கியம் சார்ந்தது, அதை ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ண ஆரம்பிச்சுக்காங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பழைய குரூப் 2000 அந்த பழைய கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா பாடல் வரிலேருந்து கேட்குறதா இருக்கட்டும், ரொம்ப குரூப் 4 எப்படி எடுப்பாங்கன்னு தெரியுமில, அப்பயே அப்படி எடுக்கிறாங்கன்னா இப்போ வர இனிமேல் வர கொஸ்டின்ஸ்ல எப்படி இருக்கும். சார் லாஸ்ட் குரூப் 4 ஈஸியாக இருந்துச்சு, ஒன்றை வச்சு ஒன்று இடம் போட்டு கீழே விழுந்துறாங்க. எப்படி ஒரு ஆளை பார்த்த உடனே இடம் போட்டுருக்கணும், அந்த ஒன்றை வச்சு ஒன்று இடம் போட்டு கீழே விழுந்துறாதீங்க, அப்போ தெளிவாக இருக்கணும், புரியுதா உங்களுக்கு. அதனால எல்லோரும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்க. பட் தமிழ் நடத்த யூடியூப்பில் நடத்துவீங்களா சார்னா, ஜிகே பார்ட்டு இன்னும் நிறைய நடத்த வேண்டியது இருக்கு, அதனால் ஜிகே பார்ட் தான் நடத்துவோம். பட் நீங்கள் அலர்ட்டாக இருக்க குரூப் 4க்கு இப்போ மைண்டில் எப்படி செட் பண்ணி போங்க, நீங்கள் ஆப்ஷன் ஏயா பியான்னு. இப்போ குரூப் 4ல தமிழ் இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் தமிழை படிக்கிறேன், ப்ளஸ் ஜிகேவும் நல்லா படிச்சுக்கிறேன். எப்படி தமிழ் நல்லா படிச்சுக்கிறேன், ஜிகேவும் நல்லா படிச்சுக்கிறேன், ஆனால் ஜிகே தான் இப்போ முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. பட் இருந்தாலும் தமிழுக்கும் ஒரு சைடில் ஒரு முக்கியத்துவம் நான் கொடுப்பேன், 10th 12th படித்தவங்க சொல்கிறேன், சைடில் ஓரமாக ரொம்ப படிக்கும், ரொம்ப மனப்பாடம் பண்ண சொல்லலை, ஜஸ்ட் ரீடிங் லைட்டாக ஓகே ஓகே ஓகேன்னு படிக்கும்போது டல்லாத மனசு சொல்லுவேன், நோட்டிஃபிகேஷன் வருதா என்னன்னே தெரில, அது வருமாற அப்படி நினைக்கிறவங்களாம் ஜெயிக்கவே முடியாது, புரியுதா உங்களுக்கு. டிஎன்பிசிக்கு 4 வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க, என்றைக்கே ஒரு நாள் நோட்டிஃபிகேஷன் வருதுனா இத்தனை 4 வருஷம் படிச்சிங்க. ஒரு வாய்ப்பை விட்டோன்னே எக்ஸாம் முடிஞ்சு வெளியே வந்தோன்னே ஒரு வாய்ப்பை விட்டவங்க அடுத்த நாள் என்ன வச்சுப்பாங்கன்னா, அடுத்த பிளானர் எப்போ வரும், அடுத்த எக்ஸாம் ஓகே அடுத்த எக்ஸாம் அடிச்சிடலாம், எக்ஸாம் எழுத நைட் அடுத்த நாளே ஆன்சர் கீ பார்த்துட்டு 140 கொஸ்டின் தான் வரும், அடுத்த நாளே முடிவெடுத்து பயணிக்கிறோம். அப்போ என்னன்னா மிகப்பெரிய நம்ம மனசில் ஒரு வைராக்கியமும் ஒரு நம்பிக்கை வச்சுருப்போம், வச்சிருக்கிறவங்கள சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் வச்சிருக்கீங்களோ இல்லையோ வச்சிருக்கிறவங்கள சொல்கிறேன், ரைட்டா, வைக்கணும் அப்படிங்கிறதும் சொல்கிறேன். அப்படிங்கிற போது நம்ம அந்த பயணிக்கிற பயணம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்போ வெற்றியை தருது, ரைட்டா உங்களுக்கு. ஸோ இருக்கக்கூடிய இந்த கொரோனா இஷ்யூவில் வீட்டில் கஷ்டம் சார், எங்கள் வீடு அப்படி இருக்குது சார், இப்படி இருக்குது சார், வீட்டில் எல்லாமே சரிப்பா ரைட்டு புரியுது, செயல் என்ன, இல்லை செயலுக்கானது என்னென்னா தமிழ் இருக்குன்னு நினச்சிட்டு படித்தவங்களாம் ஏ கேட்டகரி, அப்படி படிச்சுட்டு பேசாமல் போயிட்டே இருங்க, தமிழையும் கொஞ்சம் படிங்க, இதுவும் படிங்க, இலக்கண உரைநடை மட்டும் பெண்டிங் வைங்க. ஏன்னா உரைநடைங்கிறது கதை, அவங்க சிலபஸ் சொல்லிட்டு இருந்து உரைநடை படிச்சிடலாம், இலக்கணங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஏன்னா 12 8 10 சாப்டர் இருக்கா, 10 சாப்டர் படிச்சுட்டு போயிடலாம் ஒரு செகண்டில், இலக்கியம் தானே கஷ்டம் அது உங்களுக்கும் தெரியும்ல, அப்படிங்கிற போது அப்படி நினச்சி படிங்க. இல்லை பி கேட்டகரி சார், இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மாதிரி தான் சார் வர வாய்ப்பு இருக்குது, அதனால் இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிடுறோம் சார் நாங்கன்னா, அப்படி பார்த்தாலும் இன்னும் இலக்கியம் படிச்சு தான் ஆகணும். ஸோ எதையாவது ஒரு முடிவெடுத்து தமிழை தூசி தட்டி ஓரம் எடுத்து வச்சு பயணிக்க ஆரம்பிச்சிருங்க. தயவு செய்து டிஎன்பிசிக்கு நம்ம வைக்கிற ஒரே ஒரு பெரிய எல்லோரும் வச்ச கோரிக்கை என்னென்னா, சிலபஸை சீக்கிரம் விடுங்கன்னு கேட்டோம், பட் அவங்களுக்கு சில சுச்சுவேஷன்னால வெளியிடாமல் இருக்கலாம். இப்போ இனிமேல் வந்து இப்போ எல்லாம் மீட்டிங் போட்டு கண்டிப்பாக, ஏன்னா புது சேர்மன் வந்திருக்கனால இனிமேல் மீட்டிங் போட்டு திடீர்னு எப்பயுமே பார்த்துருக்கீங்களா, டிஎன்பிசிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுன் கொஞ்சம் சரியானா டக்குன்னு கலந்தாய்வுக்கு சொல்லிட்டாங்கல்ல, ஜெயக்குமார் நேத்து அவர் அமைச்சர் வந்து அறிவிப்பு கொடுத்துருந்தார்ல,
அந்த மாதிரி திடீர்னு டிஎன்பிசி என்ன ஒன்று அந்தப்பா எதாப்பா குரூப் ஒரு சிலபஸ் இல்லைப்பா இந்தப்பா குரூப் டூ தான் நடத்த போகிறான் இல்லைப்பா இந்த குரூப் ஒன் பிரிலிம்ஸ் தான்ப்பா தேதி எதையா ஒன்று அறிவிப்பு செய்யும். இந்த வீடியோ வெளியிடுறேன்னா இது ஒரு வாரத்துக்குள்ளே எதாவது வரலாம், ஒரு மாதத்துக்குள்ளே கூட வரலாம், பட் அது எதிர்பார்த்தே டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியுமா? புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம கொஞ்சம் தயாராகிட்டே இருக்கணும், அதுக்கு கல் மனசு வேணும். அப்படின்னா இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினா மட்டும்தான் நம்ம குரூப் ஃபோரில் நீங்கள் ஒரு ஆளாக ஜெயிக்க முடியும். இல்லைன்னா சும்மா அதை எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கடைசி நேரங்களில் மட்டும் அவசரமாக ஓடி போய் தடுக்கி விழுந்துட்டு அஞ்சில் போச்சு மூணில் போச்சுன்னு கட்டுற கதை இனிமேல் ஆகாது, அந்த பேச்சுக்கே ஆகாது. ஆனால் தயவுசெய்து முயற்சி எடுங்க. இதெல்லாம் எதுக்கு சார் நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு தெரியாதா? அப்படின்னா உங்கள் கூட பிறந்த அண்ணனாவோ அல்லது தம்பியாவோ தான் சொன்னேன் அப்படின்னு நினச்சிக்காங்க. ஓகேவா? சில கமெண்ட் பண்ணுவாங்கள்ல அதுக்காக இந்த ஆன்சர். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டுவான், தேங்க்யூ.